இன்றைக்கி சீக்கிய குக்கிங் சேனலில் செட்டிநாடு சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்குள்ளே சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, கழுவி வச்சுருக்குறோம். மஞ்சள் தூள் போட்டு அதுக்குள்ளே மசாலா, இது மெயினான மசாலா சிக்கன். அந்த இதுக்கு சிக்கனுக்கு வறுத்து வச்சுருக்குறோம். நெய்யில் மல்லி, மிளகு, சீரகம் வறுத்து வச்சுருக்கோம். செட்டிநாடு சிக்கனுக்கு இதை மெயின். இது கரம் மசாலா, மிளகாய் எல்லாம் சேர்ந்து ஆட்டினது, மஞ்சள் தூள், மிளகு தூள், தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கவர்மெண்ட் இலை, மல்லி, புதினா, கருவேப்பிலை, எல்லாம் மசாலையெல்லாம் போட்டு சிக்கன்லாம் போட்டு குழம்பு இறக்க போகையில் தேங்காய் பால் ஊற்றி இறக்காது. அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுட்டோம். சட்டி சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். சின்ன வெங்காயம் போட போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. பெரிய வெங்காயம், கவர்மெண்ட் இலை, கருவேப்பிலை, தக்காளி போடுறேன், உப்பு தேவையான அளவு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் பொடி செஞ்சது ஒரு ஸ்பூனு, இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன். எடுத்து வச்சிருந்த மசாலா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அதில் போடுறேன். நல்லா வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி ஒரு தயிர் நல்லா மசாலா வேகணும். மசாலா நல்லா வெந்துக்கிட்டு வச்சு நம்ம அது வெந்த பிறகு சிக்கனை போடணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மசாலா நல்லா வெந்துருச்சு. ரெண்டு பச்சை மிளகாய், சிக்கனை போடணும். புதினா மல்லி, மசாலையிலே தான் வேகணும். அப்போ தான் அந்த செட்டிநாடோடைய டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். மசாலையில் வெந்த பிறகு தான் நம்ம அந்த தேங்காய் பழம் ஊற்றி இறக்கணும். மசாலா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். எண்ணெயில் வறுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, மிளகு, மல்லி, சீரகம். வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு இதை மாதிரி சமைச்சு பாருங்கள். மசாலாலேயே செட்டிநாடு சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த தேங்காய் பால் ஊற்றலை. இந்த மாதிரி இருக்கணும், கிரேவி மாதிரி வரும் செட்டிநாடு சிக்கன். செட்டிநாடு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஏன்னா நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அந்த சிக்கனை வேக வைக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம். செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றுனதோட இப்போ மூடி வச்சுட்டா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.